ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாரியா ஷோ டைம். இன்றைக்கி நம்ம இந்த பெருமாளுக்கு பின்னாடி வைப்போம் இல்லையா வாகமலை, அதை நம்ம வீட்டில் எப்படி தயார் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரலட்சுமி பூஜை டெக்கரேஷனுக்கோ இல்லை நவராத்திரி சமயத்துலேயோ இல்லை வேறு எந்த பூஜை டெக்கரேஷன்ஸ்க்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் ஒரு பேப்பரில் ரஃப்பாக அந்த வாகமலை மாதிரியே ஒரு டிசைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு இது எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 2.5 அடி இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நம்ம மேலே கீழே 2 சைட்லேயும் நுனியை ஷார்ப்பாக இல்லாமல் கொஞ்சம் அகலமாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம தைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நான் இங்கே ஒரு சால்வை எடுத்துட்டுருக்கேன். பெருமாள் கோவிலெல்லாம் கொடுப்பாங்க இல்லையா அந்த சால்வை, அதுக்கு பதிலாக நீங்கள் பட்டு துணியோ இல்லை ப்ளவுஸ் பீஸே டெக்கரேட்டிவாக வருது இல்லையா அதுவோ உங்களுக்கு என்ன பீஸ் உங்களுக்கு கிடைக்கிறதோ அதை எடுத்துக்கலாம். அதை நான் 4 மடித்து போட்டுருக்கேன். அப்போ தான் இல்லை 4 பீஸ் கிடைக்கும், லெஃப்ட் சைடுக்கு 2 ரைட் சைடுக்கு 2. நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ண பீஸை அந்த துணி மேலே போட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம 1 இன்ச் கேப்பை விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது துணி நகராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அங்கங்கே கிளிப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மல் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணுறதை விட இந்த மாதிரி சிக்ஸாக் சிசர் வச்சு கட் பண்ணிங்கன்னா ஓரத்தில் துணிகள் இந்த நூல்லாம் பிரியாமல் இருக்கும். நான் இப்போ மார்க் பண்ணதை விட்டு 1 இன்ச் தள்ளி கட் பண்ணுறேன். அப்போ தான் தைக்கும்போது நம்ம நீட்டாக தைக்க முடியும், துணியும் பிரிஞ்சு வராது. இப்போது நம்ம போட்டிருந்த கிளிப்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம லெஃப்ட் சைடுக்கு 2 பீஸும் ரைட் சைடுக்கு 2 பீஸுமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஒவ்வொரு பீஸ்லேயும் வெளிப்பக்கம் எது உள்பக்கம் எது அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸோட வெளிப்பக்கத்தையும் ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு தையெல்லாம் போட போகிறோம். அப்போ தான் தையல் உள்பக்க துணியில் விழும். நம்ம தையல் போட்டதுக்கப்புறம் வெளிப்பக்கத்தை திருப்பி கொண்டு வந்து நம்ம காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இங்கே ஒவ்வொரு பீஸோட அவுட் சைடுன்னு மார்க் பண்ணியிருக்கிற பகுதியை ஒன்று ஒன்று ஃபேஸ் பண்ணுற மாதிரி உள்பக்கம் வச்சுருக்கேன். வெளியில் இருக்கிற பகுதி இன்னர் சைடு, அங்கே நம்ம அப்படியே ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறமா நம்ம திருப்பிக்கலாம் துணியை. நான் இங்கே மிஷின் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறேன். ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கேப்பு விட்டு ஆரம்பிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஒரு கையளவு அகலம் விட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு பஞ்செல்லாம் வச்சா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இடம் இருக்கும். நீங்கள் கையால் கூட ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தைச்சு முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம வெளிப்பக்கம் திருப்பிக்கலாம். இதோட ஒரு முனையில் நம்ம ஒரு கையளவு அகலம் விட்டோம் இல்லையா தைக்காமல், அது வழியாக நம்ம காட்டன் வச்சு ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை வெளிப்பக்கமாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக தைச்சு ரெடி ஆகிடுத்து. இதுக்கப்புறம் நம்ம இதை டெக்கரேட் பண்ண வேண்டியது தான். இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ண போகிறோம். இதுக்கு ஸ்டோன் லேசஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கோல்டு கலர், சில்வர் கலர் மாதிரி நமக்கு என்ன கலர் வேணுமோ அது மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இதில் நான் ஒரு ஸ்ட்ரிப் கட் பண்ணி அந்த லென்த்துக்கு மேலே உள்ள 3 லைனாக மேல் பக்கமும் கீழே உள்ள 3 லைனும் கீழ்ப்பக்கமும் அந்த மாதிரி கட் பண்ணி 2 கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அதுமாரி ஒவ்வொரு சிங்கிள் ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். குறுக்கு வாட்டத்தில் நீட்டாக வாட்டத்தில் கட் பண்ணி ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி க்ளூகன் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்டோன் லேசஸ் சாரீ ப்ளவுஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டோன் லேசஸை வந்து நம்ம இந்த மாதிரி டெக்கரேட்டிவ் பீசஸாக கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம விருப்பம் போல் இதை அலங்காரம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்கொயர்லேயும் நான் ஒரு ஸ்டோன் ஒட்ட போகிறேன், ஒயிட் கலர் ஸ்டோனு. இப்போ நம்மளோட பாகமலை சூப்பராக ரெடி ஆகிடுது நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்காக. இதை நீங்கள் எந்த பெருமாளுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பாகமலையை செட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சாரியா ஷோ டைம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய விரைவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.